வணக்கம். தமிழாரம் செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். அருகம்பை விவகாரம், உடனடி நடவடிக்கை தொடர்பில் அரசாங்கத்திற்கு ரணில் தரப்பின் அறிவுரை. அரசியல் மாற்றத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள யாழ் மாவட்ட தமிழ் மாணவர் ஒன்றியம். கேப்பாப்பிளவு காணிகளை விடுவிக்க கோரி மனு கையளிப்பு. அத்துமீறி கடுச்சொழிலில் ஈடுபட்ட 16 இந்திய கடுச்சொழிலாளர்கள் கைது. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கமன் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பான விரிவான செய்திகள். அரசாங்கம் உடனடியாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஒருவரை நியமிக்க வேண்டும் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகர் சாகல ரத்நாயக்க வேண்டுகோள் விடுத்துள்ளார். பயங்கரவாத குழுக்களிடம் இருந்து எழக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்வதற்காக இது தொடர்பான நடவடிக்கையை எடுக்க வேண்டியது அவசியம் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டின் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைந்து வரும் வேளையில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் குறித்த செய்திகள் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். இவ்வாறான நிலைமை ஏற்படாததை தற்போதைய அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும். எங்கள் அரசாங்கம் ஏனைய நாடுகளுடன் புலனாய்வு தகவல்களை பகிர்ந்து கொள்வதற்கான பொறிமுறையை உருவாக்கியிருந்தது. இதன் மூலம் முக்கியமான தகவல்களை பரிமாறிக்கொண்ட நாங்கள் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்தோம். இதன் காரணமாக கடந்த சில வருடங்களாக இலங்கை பாரிய அச்சுறுத்தல் எதனையும் எதிர்கொள்ளவில்லை. அச்சுறுத்தல்கள் குறித்து எங்களுக்கு தகவல்கள் கிடைத்தன, நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்தோம். தற்போதைய அரசாங்கம் உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் இந்த நிலை உருவாகியிருக்காது. நாட்டின் பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அறிக்கைகளை வெளியிடுவது பொருளாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அந்நிய சிலாவணி பிரச்சினையை உருவாக்கும் என குறிப்பிட்டுள்ளார். புதிய ஒரு அரசாங்கத்தை தமது வாக்குப்பலத்தின் மூலம் தேர்ந்தெடுத்து இனிமேல் இனவாத அரசியலுக்கு தென்னிலங்கையில் இடமில்லை என்பதை தெளிவாக எடுத்துரைத்துள்ளதை போன்றான ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கியே எமது இளைய தலைமுறை சுயேட்சை வேட்பாளர்களும் முன்னெடுத்து தம்மை களமிறக்கி உள்ளனர் என யாழ் மாவட்ட தமிழ் மாணவர் ஒன்றியம் குறிப்பிட்டுள்ளது. குறித்த மாணவர் ஒன்றியத்தால் வெளியிடப்பட்ட அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, நீங்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும், எந்த அரசியல் கட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பதும் உங்களின் தனிப்பட்ட முடிவு. மிக கடுமையான அரசியல் நெருக்கு வாரங்களுக்குள் தனித்து நின்று களத்திலே அத்தனை சோதனைகளையும் இன்று தாங்குபவர்கள் நீங்களே. உங்கள் வாக்குரிமைக்குள் யாரும் தலையிடுவதோ, மற்றவர்களின் அரசியல் அபிலாஷைகளை உங்களுக்குள் திணிப்பதோ அறிவறுக்கத்தக்க செயலே அன்றி வேறில்லை. அவ்வாறானதொரு அநாகரிக செயலை யாழ் மாவட்ட தமிழ் மாணவர் ஒன்றியம் ஒருபோதும் செய்யாது. ஆதலால் தென்னிலங்கையில் ஏற்பட்டது போல ஒரு அரசியல் மாற்றம் எமது மண்ணிலும் நிகழ வேண்டும். அதன் மூலம் எமது மக்களின் அன்றாட பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்க வேண்டும். இந்த வரலாற்று அழைப்பிலிருந்து நீங்கள் ஒருபோதும் ஒதுங்கிவிடக்கூடாது என்பதே எமது விருப்பமாகும். அதுவே எமது இன காவல் தெய்வங்களுக்கு நாம் செலுத்தும் நன்றியாகும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவு காணிகளை விடுவித்து தங்களிடம் ஒப்படைக்குமாறு மாவட்ட அரச அதிபரிடம் மனு ஒன்று கையளிக்கப்பட்டுள்ளது. குறித்த மனுவானது இன்றைய தினம் காலை கையளிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு கேப்பாப்பிளவில் ராணுவத்தினரால் கையளிக்கப்பட்டுள்ள பொதுமக்களின் காணிகளினை மீட்டு தருமாறு மனுவில் கோரப்பட்டுள்ளது. சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனம் கேப்பாப்பிளவு கிராம மக்கள் இணைந்து முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் மாவட்ட அரசு அதிபரிடம் மனுவினை ஒப்படைத்துள்ளனர். எதிர்வரும் மாதம் 8 திகதி முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்திற்கு ஆளுநர் வருகை தரவுள்ளதாகவும் இவ்விடயம் தொடர்பில் நேரில் கதைப்பதாகவும் குறித்த மக்களிடம் தெரிவித்திருந்தனர். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள், பல வருட காலமாக தாம் தமது காணிகளை இழந்து சிரமங்களுக்கு மத்தியில் வாழ்வதாகவும், பல போராட்டங்கள் செய்தும் இதுவரை தீர்வு இல்லையென்றும், தமது காணிகளை விரைவில் விடுவிப்பதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் தெரிவித்துள்ளனர். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடற்றொழிலில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 16 இந்திய கடற்றொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெடுந்தீவு அருகே நேற்றிரவு இந்திய கடற்றொழிலாளர்கள் கடற்றொழிலில் ஈடுபட்டபோது அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் 2 படகையும் அதிலிருந்த 16 கடற்றொழிலாளர்களையும் கைது செய்தனர்.
கைது செய்யப்பட்ட கடற்றொழிலாளர்களை மயிலட்டைக்கு அழைத்து வந்து விசாரணைகளுக்கு பின்னர் கடற்றொழில் மற்றும் நீரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.தமிழாரம் .com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.